ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வலிமை படத்தை பற்றி தான். வலிமை அப்டேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கும். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வர 29 நவம்பர் 2021 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வினோத் அப்படின்றவர் தான் இதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த வந்து ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஜித் குமாரோட யார் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னா ஹுமா குர்ஷி அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வினோத் அப்படின்றவர் யார், ஹெச் வினோத் அப்படின்றவர் யார் அப்படின்னா தீரன் அதிகாரம் 1 இந்த படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோடைய டைரக்டர் வேறு யாரும் இல்லை, ஹெச் வினோத் தான். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா போனி கபூர். போனி கபூர் அண்டர் பேவியூ ப்ராஜெக்ட் LLPன்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுமா குர்ஷியோடு சேர்ந்து அவங்க லீடிங் ரோல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து கார்த்திகேயன், குமா கோண்டா அண்ட் பவெல், நவகீதன் அண்ட் யோகி பாபு நடிச்சிருக்காரு. அண்ட் அச்சுதகுமார் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதோட சவுண்ட் ட்ராக் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஃபில்ம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறது யார் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவோட இசை தான். அண்ட் வித் சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான நீரவ் ஷா அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இதே சேம் காம்போ இதுக்கு முன்னாடி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க 2016 ஹிந்தியில், அண்ட் பிங்க் டைட்டில், நேர்கொண்ட பார்வை. அண்ட் தி மூவி பிகம்ஸ் அ பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது நீங்கள் நம்புவீங்க. அண்ட் ஜான் 2019 ஜான்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ம் மேக்கிங் வந்து திரும்பவும் அந்த ப்ரொடியூசர் போனி கபூர் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதாவது திரும்ப அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து செகண்ட் டைம் ஒரு மூவி எடுக்கிறாங்க. அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அண்ட் டைரக்டர் வினோத் ஃபார் அனதர் மூவி அப்படின்றத அவங்க அப்போவே அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கேற்றபடி இப்போது எல்லாமே போயிட்டு இருக்குது.